அன்பார்ந்த உலக தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, இன்றைக்கி ரெண்டு ஆப்பு. அது ரெண்டு ஆப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த ஒரு மூணு இல்லை பாருங்கள், இந்த மாதிரி மூணு கோடு இருக்குல்ல, அந்த கோடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க்குன்னு வரும். இந்த டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ரிமைனிங் வரும். இந்த பாருங்கள், 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த விளம்பரம் வரும், விளம்பரம் வந்தால் பணம் வந்துடும். அதாவது விளம்பரத்துக்கு தான் நமக்கு காசு தராங்க. 10 ரூபா, 5 ரூபா, 7 ரூபா, 5, 7, 10, இந்த மூணு விதமாக பணம் தராங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அருமையான ஆப்பு. ஒவ்வொன்று இம்ப்ரெஷனையும் முடிங்க, முடிக்க முடிக்க அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இதில் வந்து பேடிஎம் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேடிஎம் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து ஏற்றணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் இருக்கா, இந்த குரூப்பில் யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுடைய பேர் இதில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பேடிஎம் பேடிஎம் அக்கௌண்ட்டில் 12 பைசா ஏற்றியிருக்கேன். இந்த பேடிஎம் நம்பர் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் வரும். அந்த பேடிஎம் நம்பர் வந்துச்சுன்னா அமௌண்ட்டை போட்டு 10 ரூபாயா, 5 ரூபாயா, 7 ரூபாயா, என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போடுங்க. பேடிஎம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், பேடிஎம் கிரேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் இணைக்கணும். அந்த ஃபோன் நம்பர் தான் பேடிஎம்மில் பதிவாகும். ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இது ரெண்டையும் இணைச்சிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கேஒய்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கேஒய்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல எங்கே உங்கள் ஏரியாவில் காட்டும். உங்கள் ஏரியாவில் ரீசார்ஜ் பண்ணுற இடம் எதுன்னு காட்டும். அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி தருவாங்க. அந்த ஓடிபியை அந்த ஃபோனில் இணைச்சிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் தயாரித்து, நீங்கள் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். மொபைலில் நம்ம எந்த ஒரு முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய அருமையான ஆப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு 10 ரூபா எடுத்துக்கலாம். 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா, ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ஆப் போட்டிங்கன்னா 50 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ரேட்டஸ் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாருங்கள். பேஸ்டம் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய அமௌண்ட்டு போயிருக்கா இல்லையாங்கிறத இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெஃபர், இன்வைட் ஃப்ரெண்டு, இன்வைட் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ரேட்டஸு எல்லாமே இருக்குது. இன்வைட் ஃப்ரெண்டுங்கிறது ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணால் அவங்க மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வரும். இந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றிக்கலாம். அவங்க மூலியமாகவும் வரும், நீங்கள் சம்பாதிக்க வரும், ரெண்டு விதமாக சம்பாத்தியம். அதுக்கப்புறம் பேடிஎம்மில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் ரிட்டர்ன் ஆகும், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஆப் பார்ப்போம். அடுத்த ஆப் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு ஒரு ஆப்பு. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி டாஸ்க்கு, இம்ப்ரெஷன், வியூஸ் அதான் இருக்கும். இதில் டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்கில் வந்து 3வது டாஸ்க்கை ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா 2 டாஸ்க் முடிச்சிட்டேன், இதில் ரிமைனிங் 3 இருக்குது. அதில் பேக்கில் போங்க, கீழே ஒரு விளம்பரம் வரும். இந்த விளம்பரத்துக்கு தான் நமக்கு காசு தராங்க. இது மூலியமாக தான் நமக்கு அமௌண்ட் வருது. ஆக மொத்தம் ஒரு ஆப்பில் வந்து 5 ரூபா, 7 ரூபா, 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா, இந்த மாதிரி அமௌண்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயும் ரேட்டஸ் இருக்குது. அதில் ரேட்டஸுங்க எல்லாத்துலேயும் ரேட்டஸ் இருக்கும். அந்த ரேட்டஸ் வந்து 5-ஸ்டார் ரேட்டு. இந்த 5-ஸ்டார் ரேட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த ஆப் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி இம்ப்ரெஷன், டாஸ்க்கு, ரிமைனிங், கம்ப்ளீட், இது மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் இருக்குது, டவுன்லோட் இருக்குது. கிளிக் இதில் கிடையாது, டவுன்லோட் இருக்குது. இது அமௌண்ட்டையும் முடிச்சிங்கன்னா 10 ரூபா எடுத்துக்கலாம். 5, 7, 10. ஓகே, இந்த மாதிரி மொபைல் ஆப் வந்து அடிக்கடி வருது. நீங்கள் அதை வந்து ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சிடுங்க. ஓகேவா? அருமையான ஆப்புங்க. அதுக்கப்புறம் பேடிஎம்மில் நம்ம சம்பாதிச்ச அமௌண்ட்டை 37 பைசா ஏறியிருக்கு. அதில் பேடிஎம் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் இதில் பதிவாயிரும். அதுக்கப்புறம் இந்த கீழேருந்து 10 ரூபாயா, 7 ரூபாயா, முதல்ல 5 ரூபா போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் 10 ரூபா போட்டு பாருங்கள். அதுவே சொல்லும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லும். ஓகேங்களா? எல்லா அமௌண்ட் இல்லைன்னு சொல்லும். எல்லா அமௌண்ட் வந்து இது பாருங்கள், ஏன் மோர், இது 10வது அப்படின்னு சொல்லும். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அந்த அமௌண்ட்டு காட்டும். அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அருமையான ஆப்புங்க, ஈஸியாக சம்பாதிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டாஸ்க்கு அருமையாக இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஈஸியாக முடிக்கலாம், ரிமைனிங் கம்ப்ளீட்டாக முடிக்கலாம், ஈஸியாக வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் இது பண்ணி டெய்லி மொபைலில் வந்து வாட்ஸ்அப் அனுப்புறீங்க. இது ஒரு அரை மணி நேரம் செஞ்சிங்கன்னா பணம் வரும். முதலீடு இல்லாத ஒரு தொழில்னால் இதுதான்.
எந்த ஒரு முதலீடும் கிடையாது. நம்மகிட்ட ஃபோன் இருக்குது, நெட்டு இருக்குது, நெட்டுக்குண்டான அமௌண்ட் வேணுனாலும் இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அருமையான ஆப்பை நீங்கள் செஞ்சு பணத்தை சம்பாதிங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.